நமஸ்காரம். சமீபத்தில் நம்ம சத்குரு அசர்பைஜான் நாட்டுக்கு அந்த நாட்டோட ஜனாதிபதி குடும்பத்தாரின் அழைப்பின் பேரில் போயிருந்தாங்க. அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 2000 பேர் மத்தியில் சத்குரு பேசினாங்க. சத்குருவோட பேச்சால் ஈர்க்கப்பட்ட அந்த நாட்டு மக்கள் விழா முடிஞ்சதும் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக ரொம்ப ஆவலோடு காத்துட்ருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பொறுமையை கையெழுத்து போட்டுட்டு தான் சத்குரு அங்கேருந்து கிளம்பினாங்க. அடுத்து அந்த நாட்டோட தலைநகரான பாக்குல இருக்கிற உலக பிரசித்தி பெற்ற நெருப்பு கோயிலான ஜுவாலிக்கு சத்குரு போனாங்க. அந்த கோயிலை பற்றி சத்குரு குறிப்பிடும்போதும், இந்த பகுதி முழுவதுமே ஒரு சப்தரிஷியோட கால் தடங்களை கொண்டிருப்பதாகவும் அவரோட தாக்கம் இன்னும் அந்த பிரதேசத்தில் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பஞ்சபூதங்களோட வழிபாடு இங்கே முக்கியமான அம்சம் வைக்கிறதாகவும், இந்திய ஆன்மீகம் மற்றும் யோகத்தின் கால்தடம் 400 மேலாக இந்த புனித இடத்துல உயிர்ப்போடு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மனிதனோட இறப்பு விழிப்புணர்வோடு கையாளும் முக்கியத்துவத்தை இதற்கு மேலே யாரும் முன்னிலைப்படுத்தி கூற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்ஸ்கிருத உச்சாடனைகள் அணையாமல் எரியும் நெருப்போட அடையாளத்தோடு இருக்கிற தேவனகிரி கல்வெட்டுக்கள் நம்ம பாரதத்தோட தொன்மையான தாக்கத்தை வெளிப்படுத்தும் மிக முக்கியமான இடமாக இதனை ஆக்குகிறது அப்படின்னு தன்னோட பிளாக்ல சொல்லியிருக்காங்க. நன்றி.